கசாயம் பாருங்க காய்ச்சியாச்சு. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி வந்து சுண்டிருச்சு. இப்போ நம்ம எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வதக்கி என்கிட்ட கொடுத்துருவாங்க. நாங்கள் ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டி இந்த சட்னி சாப்பிடுவோம். சரிதே, ரசம் வச்சாலே நான் கொஞ்சம் விஷ மாட்டேன் தான் வைப்பேன். ரசம் எப்பவுமே வைக்க மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். இதுதான் வந்து கிராமத்து பையங்கிறது இதாங்க. பார்த்தாங்கனால அந்த 2 ரூபாயை வந்து நான் டெய்லியும் எடுத்து என் அடுப்புக்கிட்டே ஒரு உண்டி வச்சிருப்பேன். அந்த அந்த 2 ரூபாய் எடுத்துலேருந்து பாரு நட்டுட்டு படுத்துருந்தா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு எந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டான்னு சொல்லிட்டு. குருவியோட சவுண்டு பார்த்தீங்களா, என்னம்மா சத்தம் போடுது அப்படின்னு. காலையில் நாங்கள் இந்த குருவியோட சவுண்டு கேட்டுதாங்க எந்திரிச்சே வெளியில் வந்தோம். என்னம்மா சத்தம் போடுதுங்களே அப்படின்ட்டு. இது வேற ஒரு குருவியும் இல்லைங்க, கொன்னவா குருவின்னு சொல்லக்கூடிய குருவி தான். அவ்வளோ சத்தம் போடுது, அப்படியே ஸ்பீக்கரை முழுங்கின மாதிரி சத்தம் போடுது பாருங்க. கேட்கவே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லாருக்கும் வணக்கம், இது நம்ம காக்கை கூட்டம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இன்றைக்கி வந்து நம்ம விகாஸ் தம்பிக்கு உடம்பு சரியில்லைங்க, நார்மலான ஃபீவர் தான். அதனால் இன்றைக்கி ஸ்கூலுக்கு அனுப்பலை, அவன் ஃபுல்லாக ஃபீவராக இருக்குன்னு படுத்துக்கிட்டான். அவனுக்கு வந்து குளிர் காய்ச்சல் அப்படின்னு சொல்லி சொன்னான், அதனால தான் அவனை அனுப்பலை. சரி, ஸ்கூலில் போய் மற்ற குழந்தைங்களுக்கு அது வந்து பாதிக்கூடாது இல்லைங்களா, அதனால தான் அனுப்பலை. இன்றைக்கி அவனுக்கு வந்து நான் என்னென்ன செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக எடுத்திருக்கேன். வாங்க, அவனுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம. என்னடா பையனுக்கு வந்து உடம்பு சரியாத பையனுக்கு செஞ்சு கொடுக்கறதெல்லாம் வீடியோ எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிலாம் நினைக்காதீங்க. நியூ ஜென்ரேஷன், இப்போ வந்து குழந்தை பிறந்தீங்க, புதுசாக சின்ன குழந்தைங்களா இருக்கிறீங்க, வீட்டில் இருக்கிற பசங்க இருக்கிறீங்களா, தனியாக வளர்த்துறாங்க இல்லைங்களா பேரண்ட் இல்லாமல், அவங்களுக்குலாம் வந்து நிச்சயமாக வந்து என்னென்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியாது உடம்பு சரியாத குழந்தைங்களுக்கு. அதுக்காக தான் சரி ஒரு ஐடியா கிடைக்கும் அவங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கே வந்து ஃபர்ஸ்ட்லாம் வந்து என்ன சாப்பாடு கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. உடம்பு சரியாகாமல் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி ரெகுலராக என்ன கொடுக்குறோமோ அந்த மாதிரி தான் கொடுப்பேன் நான். அதுக்காக தான் சரி இந்த ஒரு ஐடியா கிடைக்கட்டும் அவங்களுக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். வாங்க என்ன செய்கிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். காலையில் அவனுக்கு வந்து ஒரு தோசையும் தக்காளி சட்னியும் கொடுத்தேன். அவன் வந்து இட்லி தான் சாப்பிட்ணும், ஆனால் ஆக்சுவலாக இட்லி சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு. இட்லி அவனுக்கு எனக்கு வேணாம் அப்படின்ட்டான், அதனால் முடிஞ்சளவுக்கு இட்லி கொடுங்க. ஆவியில் வேக வச்ச பொருள் கொடுத்தமா உடம்பு சரியாத பசங்களுக்கு ரொம்ப நல்லது, அந்த மாதிரி கொடுங்க. அவன் வந்து இல்லை எனக்கு தோசை வேணும்னு கேட்டதுனால தான் தோசை கொடுத்தேன். இப்போ வந்து நான் வந்து ஒரு கசாயம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து நிலவேம்பு கசாயம். இது வந்து நீங்கள் சித்தா கடைகளில் கேட்டிங்கனாவே இது மாதிரி கிடைக்கும். நான் ரெகுலராகவே இந்த மாதிரி தான் கொடுக்கறது. இந்த நிலவேம்பு கசாயத்தை வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 ட்ரிப்பாவது கொடுங்க. ஒரு கேப்பு விட்டு 3 ட்ரிப்பு இல்லாட்டினா 4 ட்ரிப்பு குறைஞ்சபட்சம் கொடுக்கணும். இதை கொடுத்தீங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக காய்ச்சல் இருந்துச்சுன்னா குறைய ஆரம்பிச்சுக்கும். எப்பவுமே வந்து நம்ம வயிற்றுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும்போது நம்ம உடம்புக்கு வந்து கசப்பு தன்மையை நம்ம உள்ளுக்கு கொடுத்தமாக்க அந்த காய்ச்சல் வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும் நமக்கு. அதெல்லாம் நான் கொஞ்சம் ரொம்ப ஒரு 35 வயசுக்கு மேலதான் எனக்கே தெரிஞ்சிச்சு. அதனாலதான் சரி கொஞ்சம் முன்கூட்டியே நீங்களாம் தெரிஞ்சுக்கணும், சின்ன வயசு பொண்ணுங்களாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை காட்டுறேன் நான். இதுல ஒரு ஸ்பூன் போட்டு நம்ம நல்லா கொதிக்க வச்சிடலாம். இதுல 1 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன், நல்லா பெரிய டம்ளர்ல 1 டம்ளர் தண்ணி ஊத்திருக்கேன். இதுல 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் நிலவேம்பு கசாயத்தை போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு சின்ன டம்ளர்ல 1 டம்ளர் தண்ணி வர அளவுக்கு சுண்ட வச்சிருங்க. சுண்டு வச்சு குழந்தைங்களுக்கு கொடுத்துருங்க. கம்பல்சரி வந்து சின்ன வயசுல இருந்தே கொடுத்து பழகுங்க. எங்க விகாசுக்கு வந்து நான் சின்ன வயசுல இருந்தே இந்த மாதிரி கொடுத்ததுனால அவங்க எல்லாமே குடிப்பான், ஆனா வர்ஷா வினிசா குடிக்கவே மாட்டாங்க. அது வந்து அவங்க தப்பு கிடையாது, எனக்கு வந்து அப்பெல்லாம் செய்ய தெரியாது அந்த மாதிரிலாம், அதனால வந்து நான் செஞ்சு கொடுத்தது கிடையாது. ஆனா விகாசுக்கு அவன் குழந்தையில இருக்கும் போது எல்லாமே கொடுப்பேன் நான், அதனால அவன் எல்லாமே குடிச்சுக்குவான். அதனாலதான் இப்ப உங்களுக்கு காட்டுறேன் நான். இதை நான் இப்ப கொதிக்க வைக்கிறேன் நான். அது கொதிச்சதுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு சுண்டி எடுத்துட்டு வரேங்கிறத காட்டுறேன் உங்களுக்கு. கசாயம் பாருங்க காய்ச்சியாச்சு. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி வந்து சுண்டிருச்சு. இப்போ நம்ம இதை வந்து வடிகட்டிடலாம். இப்போ இவ்வளோ குடிக்கணுங்கிறது இல்லை, இதில் ஒரு 1/2 டம்ளர் குடிச்சானா கூட போதும். இப்போ நான் அதை கொண்டு போய் அவங்ககிட்ட கொடுக்குறேன்.
என்ன பண்றா நீங்களே பாருங்க. ஃபேன் ஆஃப் பண்ணிரலாம். விகாஸ் தம்பி, டா கசாயம் நாங்க அதுலயே கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன் பாருங்க. இவ்வளோ இருக்குது இப்போ, இப்போ இவ்வளோதான் இருக்குது இப்போ. இப்போ அவன் குடிக்கிறான், குடிச்சிருவான், அதெல்லாம் எப்பவுமே குடிச்சிட்டு தான் இருக்கிறான். கசாயம் நிலவேம்பு கசாயம். என்னோட தம்பி இவ்வளோ அசால்ட்டாக குடிச்சிட்ட, ஆ கசக்கல தம்பி உனக்கு கசக்கலையா? ஆ சரி ஓகே, சரி படுத்துக்கு பேசாம. ஃபேன் போட்டுட்டுமா? போடு. ஆ சரி போடுறேன். சரி படுத்துரு. நீ நல்லா குடிப்பேன்னு தெரிஞ்சு அதில் ஒரு டம்ளராக கொண்டு வந்துருப்பேன் விகாசு. சரி பாடு, இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு மறுபடியும் இன்னும் கொஞ்சம் குடிச்சிக்குவியா? ஆ சரி ஓகே. நான் கொள்ளு வந்து வேக வச்சுருக்கேன். இந்த பச்சை கொள்ளு இதை அப்படியே கொள்ளை வந்து சும்மா உப்பு போட்டு மட்டும் வேக வச்சுக்கலாம். அடுத்துதான் வந்து நறுக்க சின்ன வெங்காயம். இவ்வளோ போட போகிறதில்ல, நான் இவ்வளோ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். சின்ன வெங்காயம் பூண்டு, அதுக்கப்புறமேட்டு சீரகம் மிளகு, கட்டாயமாக சீரகம் மிளகு சேர்த்திக்கணும். இது அப்படியே சட்னி மாதிரி அரைக்கிறது தான். இதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வரமிளகா, அதுக்கப்புறம் தக்காளி, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இதை அப்படியே போட்டு இப்போ தாளித்து இதெல்லாத்தையும் அப்படியே வதக்கி இந்த கொள்ளில் கொட்டி நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் வதக்கி என்கிட்ட கொடுத்துருவாங்க. நாங்கள் ஆட்டாங்கல்ல போட்டு ஆட்டி இந்த சட்னி சாப்பிடுவோம். சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் எங்கள் ஊரில் இங்கே மேய்ச்சலில் வந்து இந்த சட்னி யாருக்கும் பிடிக்கிறது இல்லைவிங்களாம், இவங்களாம் சாப்பிட மாட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொல்லுவார், பச்சை கொள்ளை போய் எப்படி தான் சட்னியாக ஆட்டி சாப்பிட்றீங்களோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் ஈரோடு சைடு வந்து இது வந்து இந்த மாதிரி தான் சட்னியாக செஞ்சு சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அவர் என்ன பண்ணுவார்னா, ரசம் வச்சிட்டமாக்க ரசத்தை ஊற்றிக்கிட்டு ரசத்தில் வந்து இந்த சட்னியை எடுத்து போட்டு அப்படியே பண்ணி சாப்பிடுவார் அவர். அதனால் இன்றைக்கி வந்து ரசம் கொஞ்சம் வச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஏன்னா விகாசுக்குமே வந்து இன்றைக்கி கொள்ளு சாப்பாடு போட்டு ரசமும் கொஞ்சம் கொள்ளு சட்னியும் போட்டு பிணைஞ்சி ஊட்டி விட்டுலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி கொள்ளு சட்னி அரைக்கிறேன். அதனால் வாங்க இன்னைக்கு கொள்ளு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு தாளித்து காட்டிடுறேன். முதல்ல ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. முதல்ல சீரகம் மிளகு சேர்த்திக்கலாம். சீரகம் மிளகு சேர்த்துனதுக்கு அப்புறமேட்டு அது நல்லா பொரியட்டும். அடுத்ததான் கொஞ்சம் கருவேப்பிலை, வரமிளகாய், வெங்காயமும் பூண்டும் சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்திக்கலாம். அடுத்த கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். வசந்திய சத்தம் இல்லாம பாத்திரத்தை அடுக்குனாக்கா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. என்ன சொல்றா, சத்தம் இல்லாம விளக்கி காட்டுங்க பார்க்கலாம் நீங்கங்கிறா. நான் வீடியோ எடுக்க எடுக்க ஒரே சவுண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. இதை கொஞ்சம் வதக்கிடலாம் அப்படியே. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கடைசியாக நாம் கொஞ்சமாக புளி சேர்த்திக்கலாங்க. நீங்கள் புளி சேர்த்து அரைச்சிங்கன்னா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் கட்டாயம் கொஞ்சம் புளி சேர்த்திக்குங்க. ஏன்னா நம்ம மதியம் வரைக்கும் வச்சுருந்தோமாவும் ஒன்றும் ஆகாது, அதுக்காக தான் புளி சேர்த்திக்கிறது. இது நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச கொள்ளை வந்து அதில் சேர்த்திக்கலாம். நான் வந்து தண்ணி கரெக்டாக வச்சு வேக வச்சுருக்கேன். நீங்கள் தண்ணி எச்சா இருந்துச்சுன்னா கூட நீங்கள் தண்ணி வடிகட்டிட்டு சேர்த்திக்கங்க. அந்த தண்ணியை வந்து நீங்கள் சட்னி அரைக்கும் போது சேர்த்தி சேர்த்தி அரைச்சிக்கங்க. இல்லை நீங்கள் ரசம் வைக்கிறதா இருந்தால் கூட அந்த தண்ணியை வந்து வடிகட்டிட்டு அந்த தண்ணியிலே ரசம் வச்சுக்கோங்க. நான் தண்ணி கொஞ்சம் கச்சிதமாக வச்சதுனால கரெக்டாக போயிடுச்சு, எனக்கு தண்ணி எதுவும் மீதம் இல்லை. அதனால் நான் அப்படியே போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ கொள்ளு வந்து கொள்ளு சட்னி அரைச்சாச்சு. அடுத்தது வந்து ரசம் நம்ம வைக்கிறது. ரசம் வச்சாலே நான் கொஞ்சம் விஷமாட்டேன் தான் வைப்பேன். ரசம் எப்பவுமே வைக்க மாட்டேன், அது உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு வேற வழியே இல்லை, ஏன்னா கொள்ளு கூட சேர்த்து ரசம் சாதம் தானே சாப்பிட்டாகணும், அதனால வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். புளி கொஞ்சம் கரைச்சிட்டேன். ஒரே ஒரு தக்காளி போட்டு புளி கரைச்சி வச்சிருக்கேன். சும்மா கொஞ்சமாக வச்சா போதும் அப்படிங்கிறத சின்னதாக கம்மியாக புளி எடுத்து கொஞ்சம் ஒரு தக்காளியோட நல்லா இது பண்ணி வச்சுட்டேன், கரைச்சி வச்சுட்டேன். அடுத்த இதில் ஒரு தக்காளி போட்டிருக்கேன்.
ஓகேவா? ஒரு தக்காளி, இது வந்து தூதுவளை தலை, ஒரு அஞ்சாறு தூதுவளை தலையை பறித்து இது கூடயே சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் ஜீரக மிளகு, எல்லாம் அம்மியில் அரைக்கணும். இப்பெல்லாம் நம்மளால அம்மியில் அரைக்க முடியாதுங்கிறதுனால எல்லாம் மிக்சியில் போட்டுக்கிறோம். சீரக மிளகு கொஞ்சம் சேர்த்திக்கலாம், கூட வந்து கொஞ்சமாக வந்து கொள்ளு சேர்த்திக்கலாம், வேக வச்ச கொள்ளு தான். இதையும் இது கூடயே சேர்த்து அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா அரைச்சிட்டு வந்து இந்த புளி கூடயே சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தாளிக்கிறப்ப காட்டுறேன். நான் ரசத்துக்கு பாருங்கள், அரைச்சிட்டு வந்து இது கூட சேர்த்திட்டேன். இப்போ புளி புளி தக்காளி அதுக்கப்புறம் நம்ம அரைச்சது எல்லாம் சேர்த்தியாச்சு, கூட கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் போட்டேன். உப்பு சேர்த்து எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ரசம் கம கமன்னு வாசடிக்குதுங்க. கொள்ளு சட்னி வந்து ஃபஸ்ட்டு வந்து யாருக்குன்னா வசந்திக்கு தான். ஏன்னா வந்து நான் என்றைக்கு கொள்ளு சட்னி அரைச்சாலும் வந்து வசந்தி அவள் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிடுவாள். அவளுக்கு இந்த கொள்ளு சட்னி ரொம்ப பிடிக்கும், அதனால் அவளுக்கு எப்பவும் போட்டு கொடுத்துருவேன். ஏன்னா எங்கள் வீட்டுக்காருக்கெல்லாம் பிடிக்காது இல்லை, அதனால தான். பிடிக்கிறீங்களுக்கு நாங்களாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கணும் நம்ம. எப்படிங்க? அதனால் இன்றைக்கி அவருக்கு ஒரு குழம்பு வச்சுருக்கேன். இது என்ன குழம்புனாக்கா, தண்ணி கொட்டைக்காயும் கத்திரிக்காயும், பச்சை தண்ணிக்காயும் கத்திரிக்காயும் போட்டு அவருக்கு ஒரு குழம்பு வச்சாச்சு. அதுக்கப்புறம் வாழைக்காயை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி இது வந்து வாழைக்காய் பொரியல் பண்ணிட்டேன். ஃப்ரை இல்லைங்க, உங்கள் குழம்பு ஊற்றி சாப்பிடுங்க. கொள்ளு போட்டு சாப்பிடுங்க ஃபஸ்ட்டு. ஏங்க கொள்ளு கொஞ்சம் போட்டுக்குங்க. அது சாப்பிட சாப்பிட்றீங்களா? தம்பி உனக்கு சாப்பாடு போடு, கொஞ்சம் அவனுக்கு போட்டு விடுறேன், அவனை கூட்டி விடுறேன். உனக்கு விகாசுக்கு இன்னைக்கு கொள்ளு சாதம். வசந்தி நீ எடுத்துக்கிட்டியாடா? விகாஸ், இதுல ரசம் ஊத்துட்டுமா இல்ல அப்படியே வெறும் கொள்ளு மட்டும் சாப்பிட்றியா? ரசமா? இந்த கொள்ளுல வந்து கொஞ்சம் நெய் விட்டு சாப்பிட்டோமா அவ்வளோ அருமையாக இருக்கும், வெறும் கொள்ளு பருப்பு மட்டும் சாப்பிடும் போது. பஸ்தனி குழுப்ப நினச்சிக்கியா? சுடு தண்ணி தான். என்ன பண்ணுது சாப்பாடு? கொஞ்சம் லைட்டாக கசப்பு இருக்கும். தூதுவளை ரசம் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தூதுவளை கொஞ்சம் போட்டோம் இல்லையா, அதனால கொஞ்சம் லைட்டாக அந்த கசப்பு வரும். இது வந்து ஆடாதோட செடி, இதுல ஒரு ரெண்டு இலை பிச்சாச்சு. இது நொச்சி. ஏங்க இது கருநொச்சியா? சாம்பல் நொச்சி. கருநொச்சி ரெண்டுக்கு கருப்பாலாம் இருக்குது, கருநொச்சின்னு நினைக்கிறேன். ஆடாத்தோட வேப்பந்தலை நொச்சி மூணுமே பறிச்சுக்கிட்டேன். அடுத்ததா ஒரு ரெண்டே ரெண்டு தலை, ஒரு தலை போட்டால் கூட போதும், போதும் பெருசாக இருக்கு. கற்பூர வள்ளி தலை ஒரே ஒரு தலை பொடிப்பிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார் திருநூற்றி பற்றிலே, இது ஒரு ரெண்டு மூணு தலை எடுத்துக்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி நமக்கு அவசரத்துக்கு தேவைப்படுங்கிறதுனால தான் வீட்டை சுற்றி இதெல்லாம் வச்சுக்கிறது. போதும் போதும் போதும், எல்லாத்துலயுமே ஒன்னு ரெண்டு, ஒரு ரெண்டு ரெண்டு மூணு மூணு இருந்தா போதும். ஓகேவா? அடுத்தது துளசி. துளசி மாடத்துக்கு போயிடலாம். துளசி வந்து எங்க வீட்டுக்காரர் பிக்க சொல்லியிருக்கிறேன். சூப்பர் சூப்பர் விகாசே, பழமுதிர்ச்சோலையில இருந்து விகாஸ் வந்து தலையிலே தூக்கி வச்சுட்டு வந்துட்டான். இதுதான் வந்து கிராமத்து பையங்கிறது இதாங்க. பார்த்தாங்க, நல்லா தூக்க முடியல, பேசாம தூக்கி தலைமலை வச்சுட்டான். விகாஸ் தம்பி, இன்னைக்கு விகாஸ் தம்பி லீவ் போட்டான் இல்லைங்களா, அதனால இப்போ சாயந்தரம் ஆனவனே ஃப்ரெஷ் ஆகிட்டார். எல்லாம் மருந்தெல்லாம் குடிக்குவோம். இப்போ வந்து அவர் வந்து அவர் உண்டியல் காசை வந்து எண்ணி அடுக்கி வச்சிட்ருக்காரு. நாங்கள் குபேர பூஜைக்கு வந்து அவனுடைய உண்டி காசு தானே எடுத்து கொட்டுருவோங்க, அப்படியே கூடையில் கொட்டி எடுத்து வச்சேன். அந்த காசை இப்போ வந்து எண்ணி எடுத்து வைக்கிறார். இதெல்லாம் கொண்டு போய் ஒரு பெட்ரோல் பங்கில் கொடுத்தமாக்க அது வந்து ருபீஸாக கொடுத்துருவாங்க. ஏ தம்பி, வாங்கி என்ன பண்ண போற? அந்த காசு, அந்த பணத்தை வாங்கி என்ன பண்ண போற? சேர்த்து வைப்பேன். சேர்த்து வைப்பியா? சரி ஓகே. எவ்வளோ இருக்குதுன்னு எண்ணு முதல்ல. இது இந்த ஒரு லைன் எவ்வளவு? பத்து. பத்து ரூபாயா?
இதெல்லாம் இந்த நேரா இருக்கிற வரைக்கும் இது வரைக்கும் ஒரு ரூபா எடுத்து அடிக்கி வச்சிரு. நாளைக்கு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்தி கவுண்ட் பண்ணிரு. என்ன தம்பி கவுண்ட் பண்ணிட்டு சேர்த்தி கொடுத்தோமோ அப்பா கொண்டு போய் குடுத்துட்டு வாங்கி கொடுத்துருவாரு. ஓகே, இவனோட உண்டியை வந்து உடைச்சதுனால தான் அன்னைக்கு போய் சந்தையில் ரெண்டு உண்டி வாங்கிட்டு வந்தோம். ஒரு உண்டி விகாசுக்கு, ஒரு உண்டி எனக்கு. நீங்கள் நினைப்பீங்க உங்களுக்கு எதுக்குங்க உண்டி அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து எதுக்கு உண்டினாக்கா, காய்கறிலாம் விற்கிறேன் இல்லைங்களா, இந்த பழங்கள்லாம் கொண்டு போனால் விற்கிறாங்க, கறிபலா அதுக்கப்புறம் பூசணிக்காய் அப்படி ஏதாவது ஒன்று ரெண்டு காய் விற்பேன் நான். அந்த காய்களை விற்கிற காசை வந்து அந்த உண்டியில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு உண்டியில் போட்டு வச்சுட்டு அது ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறம் உண்டி நிறைஞ்சிருச்சுன்னா அந்த காசை எடுத்து ஏதாவது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் உண்டி வாங்கி வச்சுருக்கேன். நான் வந்து சின்ன பொண்ணாக இருக்கும் போது நான் எங்கள் தங்கச்சி ரெண்டு பேருங்களா, காலையில் காஃபி வைக்கிறது என்னோட வேலை, சாயந்தரம் காஃபி வைக்கிறது எங்கள் தங்கச்சியோட வேலை. இதுதான் எங்கள் ரெண்டு பேர்த்தோட வேலையும் பிரிச்சுக்குவோம். நாங்கள் எப்போவுமே வேலை பிரித்து தான் செய்வோம். பாத்திரம் கழுவுறது வந்து எங்கள் தங்கச்சி விளக்கணானாக்க நான் வந்து வீடு கூட்டுவேன். இந்த மாதிரி வந்து ஆளுக்கு ஒரு வேலை செய்வோம். அக்கா தங்கச்சியாக இருந்தால் அந்த அப்போல்லாம் வந்து ஆளுக்கு ஒரு வேலை தானே பிரித்து செய்வோம். அந்த மாதிரி காலைல காஃபி வைக்கும் போது என்ன பண்ணுவோம், நைட்டே எங்கள் அப்பா வந்து 10 ரூபாய் காசு கொடுத்துருவார். எங்கள் வீட்டில் வந்து ஒரு அண்ணா இருப்பாங்க, அவர்கிட்ட 10 ரூபாய் காசு கொடுத்துருவார். பால் பாக்கெட் பால் தான் அங்கெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லி. அப்போ வந்து பால் 2-8 ரூபா பால், 1 லிட்ரு பாலும் 2 ரூபா மீதி காசும் கொண்டு வந்து அவர் வந்து வாசலில் கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவார். பால் பாக்கெட் பாலும் 2 ரூபா காசும் வச்சுட்டு போயிடுவார். அந்த 2 ரூபாயை வந்து நான் டெய்லியும் எடுத்து என் அடுப்புக்கிட்டே ஒரு உண்டி வச்சுருப்பேன். அந்த 2 ரூபாய் எடுத்து வந்து டெய்லி அந்த உண்டியில் போட்டு வச்சுருவேன். அதை காசு சேர்ந்தவனையே அந்த உண்டி நம்பினவனையே அதை எடுத்து அந்த காசு எடுத்துகிட்டு போய் தான் வந்து ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துக்குவேன். தீபாவளி சமயத்துலேயோ பொங்கல் சமயத்துலேயோ அது எந்த டைமில் அந்த உண்டி நம்புதோ அந்த டைமில் வந்து அதை உடச்சி அதை வந்து ஒரு ட்ரெஸ் ஒன்று எடுத்துக்குவேன். ஓய் அது அப்போ எவ்வளோ சேருங்கிறீங்க, ஒரு 500 ரூபா ஒரு 600 ரூபா அவ்வளோதான் சேரும். 2-2 ரூபா போட்டால் எவ்வளோ சேரப்போகுது, ஆனால் அதுவே ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். இந்த சிறு சேமிப்பு அப்படிங்கிறது பொண்ணுங்க சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து பழக்கிறது இந்த மாதிரி தான். அதனால் வந்து அந்த பழக்கம் எனக்கு வந்து இன்னமும் வந்து உண்டியில் போட்டு சேர்த்துணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ரொம்ப நல்ல ஆசை. ரொம்ப அது இன்னமும் செஞ்சிட்ருக்கேன் நான். அப்போ பழகினது இன்னமும் நிறைய டைம் வந்து உண்டியில் சேர்த்து நான் ஏதாவது 1/2 பவுன் தோடு எடுப்பேன். அப்பெல்லாம் அப்போ 1/2 பவுன் தோளை 2000 ரூபா தாங்க. இப்போ தான் வந்து ஊருப்பட்ட விலை விற்கிது. என் கல்யாணத்தப்பெல்லாம் 4000 ரூபா பவுன் அப்போ விற்றுச்சு. அதனால் 2000 ரூபா 3000 ரூபா இந்த ரேட்டு தானே. அப்போ அதனால் காசு சேர்த்து வச்சாக்க உண்டியில் சேர்த்து வச்சா போய் ஏதாவது தோடுங்க தான் வாங்குவேன் நான். அதனால் விகாசுக்கும் அந்த பழக்கத்தை பழகணும் அப்படிங்கிறதுக்காக தான் உண்டி வாங்கி வச்சேன். அது இப்போ விகாஸ் நல்லா பழகிட்டார். நீங்களுமே வந்து உங்கள் பொண்ணுங்க உங்கள் பசங்களுக்கு உண்டி வாங்கி கொடுத்து அதில் சேமிப்பு பண்ணணுங்கிற பழக்கத்தை பழக்கப்படுத்துங்க. அது ரொம்ப நல்ல பழக்கம் அது, சரிங்களா? ஓகே, இப்போ என்ன வேலைனாக்கா விகாசுக்கு வந்து ஆவி பிடிக்கணும் இப்போ போய். ஏன்னா ஃபைனலாக இப்போ ஆவி பிடிச்சாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதனால் இப்போ நான் பறிச்சுட்டு வந்த தலைங்கள்லாம் வச்சு இப்போ ஆவி பிடிச்சிடலாம் அவனுக்கு. நம்ம பறிச்சுட்டு வந்த தலைங்கள் எல்லாத்தையும் இங்கத்துல எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இந்த தலைகள் எல்லாத்தையும் இப்போ தண்ணியில் போட்டுடலாம். இது நல்லா தண்ணி சூடானதுக்கப்புறம் போடுங்க. எல்லாத்தையுமே உருவி வச்சிட்டேன். இது கூட யூக்கலிப்டஸ் இலை இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்திக்கங்க. அப்படி கிடைக்கலன்னா யூக்கலிப்டஸ் தைலம் இருக்குது பாருங்கள், அந்த லிக்யூடு அது இருந்தால் விட்டுக்குங்க. எங்கிட்ட இல்லை அது, அதனால தான் நான் சேர்த்தலை. கூட வந்து மஞ்சள், பச்சை மஞ்சள் இருந்து நம்ம தட்டி போட்டோமா ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சை மஞ்சள் நான் நைட் ஆயிடுச்சு, நாங்கள் சேலம் போயிட்டு விகாஸ் ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டு வந்தாங்களா அதனால லேட் ஆயிடுச்சு. இல்லாட்டினா நான் வந்து வீட்டில் இருக்குது பச்சை மஞ்சள் போய் பிடுங்கிட்டு வந்திருப்பேன். இது அப்படியே போட்டு நல்லா காயிட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் பெட்ஷீட் போத்தி உட்கார வச்சிடலாம். தண்ணி பாருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம பெட்ஷீட் போத்தி உட்காரணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் நல்லா வர ஆரம்பிக்கும். இப்போ ரூம்பே அப்படியே ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே தம்பி ரெடி ஆகிட்டார், விகாஸ் தம்பியும். இன்னைக்கு சாயந்தரம் சேலம் போயிட்டு வந்தோம் நாங்கள். ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் டாக்டர்கிட்ட காட்டிட்டு வந்தோம். தம்பிக்கு வந்து ஒரு தொந்தரவும் இல்லை, சரியாக போயிடும் அப்படின்னாங்க.
சரி அதனாலதான் டாக்டர் வந்து ஒரு ட்ரிப் ஆவி பிடிங்க சொன்னாங்களா, சரி அதுக்குதான் இன்னைக்கு எல்லாம் ஆவி பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிருக்கேன். போத்திக்கடா. அவ்வளவுதான். டேய் எங்க காத்து கேப்புக்கு இருக்குதாடா, நல்ல வேர்த்து ஊத்துற அளவுக்கு நல்லா மூச்சு இழுத்து இழுத்து விடு, வாய் பேசாத, மூச்சு இழுத்து இழுத்து விடு, இழுத்து இழுத்து விடு. எங்கடா மூஞ்சில வேர்த்திருக்குதாடா? ஆமாண்ண தம்பி, வேர்த்து இருக்குது. நல்லா துடைச்சிக்கோ. ஒரு துண்டு கொடுக்கட்டுமா? துண்டு பெட்ஷீட்லேயே துண்டிக்கிறேன். ஒரே நல்ல அடுப்பு நல்லா இழுத்து இழுத்து விடு. அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சிங்க. உடம்பு சரியாத பசங்களுக்கு என்னென்ன கொடுக்கணும் அப்படிங்கிறத நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும், அது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருந்தேன் நான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாரு, நட்டுட்டு படுத்திருந்தான், இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு எந்த அளவுக்கு ரெடி ஆகிட்டான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நிலவேம்பு கசாயத்துலேருந்து ஆவி பிடிக்கிறது வரைக்கும் கண்டிப்பாக செய்யுங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் காய்ச்சல் வந்தால் தான் செய்யணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. மாதத்தில் ஒரு ரெண்டு ட்ரிப் மூணு ட்ரிப் நம்ம ஆவி பிடிக்கலாம். அடிக்கடி நம்ம டெய்லிக்கும் ஆவி பிடிக்கக்கூடாது, குறைஞ்சபட்சம் மாதத்துக்கு ஒரு நாலு ட்ரிப் கொடுங்க, அதுக்கு மேலே ஆவி பிடிக்கக்கூடாது, நம்ம ரெகுலராக அதை எடுக்கக்கூடாது. அதே மாதிரி வந்து நிலவேம்பு கசாயம் மாதத்துக்கு ஒரு நாலஞ்சு ட்ரிப்பாவது குடிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது அந்த அந்த மாதிரி குடிக்கிறது. பாய், அடுத்த ஒரு புது வீடியோவில் சந்திக்கலாம். நாளைக்கெல்லாம் விகாஸ் ஸ்கூலுக்கு போயிடுவான். காக்கை குட்டம் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுமா? ஸ்க்ரீனில் தெரிய இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் 5-17 வயசு குழந்தைங்களுக்கு வரைக்கும் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். அதர் கண்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு கூட கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கோம். இந்த கிளாஸஸ் முழுக்க முழுக்க ஆன்லைனில் தான் நடக்குது. வாட்ஸ்அப்பில் என்ன அனுப்பணும்னா உங்கள் குழந்தைங்களோட பேரும் அவங்களோட வயசும் அனுப்பணும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ண நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். காக்கை கூட்டத்தோடு சேர்த்து வர்ஷா விலாக் அப்படின்ற சேனலையும் வந்து நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் நீங்கள் எப்படி காக்கை கூட்டத்தை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும், அதே மாதிரி வர்ஷா விலாகுன்ற சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.